ஓம் நம சிவாயா. சிவனை போற்றி. இந்த கதையில் ஒரு இடத்தை இரண்டாவதாக வரும் நபர் முதலாவதாகவும், முதலாவதாக வரும் நபர் இரண்டாவதாகவும் சென்றடைகிறார். சற்று குழப்பமாக இருக்குது அல்லவா? பாருங்கள் என்னவென்று அந்த கதையில் சென்று நாம் பார்க்கலாம். சரிங்களா? அது ஒரு அழகான மழைக்காலம். சரிங்களா? அந்த மலை காலத்தில் ஒரு மலை கிராமத்திலிருந்து இன்னொரு மலை கிராமத்திற்கு இரண்டு வியாபாரிகள் தலையில் மூட்டையுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அது என்ன காலம்? ஒரு அழகான மழைக்காலம். அவர்கள் செல்லும் ரோடு ஒரு மண் ரோடும் கூடவே சகதியும் சேர்ந்த ரோடு. அதனால் மழைக்காலம் என்பதால் அந்த ரோடு சற்று வழுக்கலாகவும் சறுக்கலாகவும் இருக்கிறது. சரிங்களா? அதில் ஒரு நபர் மெதுவாகவும் ஸ்டெடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆனால் அந்த நடந்து போகிறார்ல, அவர் எப்படியாவது முந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நபர் சற்று வேகமாக நடக்கிறார். சரிங்களா? அவர் தலையில் இருக்கும் அந்த சுமையை கூட அவர் மறந்து ஸ்பீடாக நடக்கிறார். சரிங்களா? ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக அந்த மூட்டை கீழே விழ, அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே சிதறுது. சரிங்களா? அதை அப்படியே அவர் எடுத்து ஸ்பீடாக எடுத்து அதோட பேக்கில் போட்டுக்கிட்டு திரும்பி நடக்கிறார். ஆனால் அந்த மெதுவாக சென்ற நபர் சற்றும் இது பண்ணாமல் அதே நோக்கத்தில் மெதுவாகவும் வலுக்காமலும் சறுக்காமலும் நடந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆனால் அந்த நபர் எப்படியாவது இந்த நபரை நம்ம மிந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் ஸ்பீடாக நடக்கிறார். ஆனால் அவருடைய பொருள் திரும்ப திரும்ப கீழே விழுது, அவரால் சரியான முறையில் நடக்கவே முடியலை. கடைசியில் இரண்டாவதாக சென்ற அந்த நபர் முதலாவதாக அந்த கிராமத்தை சென்று அடைகிறார். சரிங்களா? ஓம் நம சிவாயா. ஆனால் ஒரு நபரை முந்தி கொண்டு நாம் முன்னாடி செல்ல வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்துடன் அவர் நடந்ததால் அந்த மனிதரால் அவருடைய சிந்தனை கூட இல்லை. இது ஒரு மண் சார்ந்த இடம், நாம் எப்படி செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவும் இல்லாமல் இப்படி நடந்ததால் அவர் இரண்டாவதாக அந்த இடத்தை சென்றார். ஆனால் முதலாவதாக சென்ற அந்த நபர் அந்த பொருட்களை எல்லாம் விற்று அந்த கிராமத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த நபர் அவர் சிந்திய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு செல்வதற்குள் நேரம் ஈவினிங் ஆகிவிட்டது. இதனால் யாரும் எப்போதும் ஒருவரை முந்த வேண்டும் என்றால் அது சரியான முறையில் முந்த வேண்டும் என்று எண்ணுங்கள். ஓம் நம சிவாயா.